அப்ப நீங்க பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தீங்கன்றதுக்காக திருமணம் ஆன பிறகு ஒரு 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ணக்கூடிய தருவாயில அதே நட்சத்திர அடிப்படையா வச்சு ஒரு பொருத்தம் பாக்குறதுன்றது தவறு. நட்சத்திர அடிப்படையிலயா, ராசி அடிப்படையிலயா, லக்ன அடிப்படையிலயா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்ன அடிப்படையா தான் பாக்கணும். லக்ன பொருத்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் பாக்குறோம்னா குணாதிசைங்க ஒத்து போகுமா போதான்றது நம்ம பாக்கணும். ஆண் வந்து தாம்பரத்தில் அதிக நாட்டம் என்று கொண்டிருப்பாரு. இந்த பெண்ணுக்கு வந்து நாட்டமே இருக்காது. இந்த பெண்ணுக்கு அதிகமா நாட்டம் இருக்கும், ஆணுக்கு வந்து நாட்டம் மிக குறைவாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் தான். ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவமும் இது போன அமைப்பு இருக்கக்கூடிய ஆணை வந்து நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை நினைக்கும் பட்சத்தில் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொருத்தங்கள் பார்ப்பது அவசியமா, என்னென்ன பொருத்தங்கள் பார்க்கணும், என்னென்ன பொருத்தங்கள் பார்ப்பது அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பரத்கண்ணன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். ஒரு வீட்டில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னாலே அந்த பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ஒரு ஜோதிடர்களாக போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் பேரண்ட்ஸ். நிறைய ஜாதகங்கள் ரிஜெக்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான். ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கும், ஆனால் இந்த இத்தனை பொருத்தங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த 10 பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 10 பொருத்தம் பார்க்கறது அவசியமா? இந்த 10 பொருத்தம் என்ற கான்செப்டை அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபீல்டு என்பது ஒரு அட்வான்ஸ் என்பது ஏற்பட்டுருச்சு. இப்போ குறிப்பாக இப்போ ஒரு மெடிசின் சம்மந்தப்பட்ட ஃபீல்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில்னா எப்படி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்கன்னா கூறாக இருக்கக்கூடிய ஆயுதத்தினால பண்ணக்கூடிய இதுவாக. இப்போ லேசர் டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் செல்லுலார் ஃபோன் மாரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு 5G அதுக்கு மேலே கூட வரக்கூடிய அமைப்பு என்பது வந்துருச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் நடந்து போவோம், மாட்டு வண்டியில் போவோம், இப்போ வந்து ஃப்ளைட் வரைக்கும் போக வந்துருச்சு, டூ வீலரில் காரில் போகக்கூடிய எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல ஜோதிடம் சார்ந்த விஷயம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து வரலை. அதுக்கான காரணம் ஜோதிடர்கள் தான். சில பேர் வந்து தெரிஞ்சும் தவறு பண்ணுறாங்க, சில பேர் சொல்லி தெரிஞ்சால் அதை சொல்லக்கூடிய மனப்போக்கு என்பது நிறைய பேர் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த 10 பொருத்தம் என்பது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய தருவாயில். ஆனால் அதுக்கான ரீசன் என்பது முறையாக சொல்கிறதுல அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு தவறு இருக்குது, அந்த தவறு எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம நிராகரிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் என்பது இருக்கும். அப்போ இந்த 10 பொருத்தம் என்ற விஷயங்கள் மூலநூல்கள் சொல்லலை. ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி சில பேர் சொல்லி வச்சிருந்த விளைவாக அது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபாலோ என்பது பண்ணுறாங்க. இந்த 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு யாரும் ஜோதிடர் கூட போய் அனுப்பணும் அவசியம் இல்லை. ஒரு ஃபோனில் ஆப் இருக்குது, தட்டினீங்கனாலே அது 10 எத்தனை பொருத்தம் என்பது கொடுத்துரும். ஆனால் நல்லா இருக்குமா இல்லை இருக்காதான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி தான் பாரதியார் சொல்ல ஒரு பாடலில் சொல்லுவார் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் என்பது ஒரு நாளில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லக்னத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ பிறந்தாங்க, ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த டைம் பிறந்தேன்னு சொல்லி கேட்கும் சரி நிறைய பேர் டைமிங்கே தெரியாத இருக்கக்கூடிய தருவாயில் சங்கு உதிக்கும் போது பிறந்தேன், கோழி கூ போது பிறந்தேன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லக்கூடிய தருவாயில் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமிங் கரெக்ட் நோட் பண்ணி லக்னம்லாம் சரியாக வச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நட்சத்திரம் என்ற கான்செப்ட் தெரியக்கூடிய தருவாயில் அதை மட்டும் வச்சு சரி பையனுக்கும் பொண்ணுக்கும் பொறுத்து பார்க்கணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பயன்படுத்து. அந்த காலகட்டம் மக்கள் தொகை இல்லை, அதனால் அந்த விஷயம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிமிஷம் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் அந்த கான்செப்ட் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படும். இன்னும் நட்சத்திரம் கான்செப்ட் என்பது ஜென்ரலான கான்செப்ட் தான். ஏன்னா நட்சத்திரம் எதிர எதை அடிப்படையில் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதான் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பிறக்கும்போது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஆனால் ஒரு 7 வருஷம் அஸ்வினி நட்சத்திரம் போகும், அடுத்து பரணி நட்சத்திரம் என்பது வரும், அது 27 வருஷம், 27 வயசுக்கு அப்புறம் வந்து சூரிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது போகும். அப்போ நட்சத்திரம் தசை என்பது மாறுதலுக்கு ஏற்ப ஏற்ப நட்சத்திரமும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் பிறக்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தீங்கன்றதுக்காக திருமணம் ஆன பிறகு ஒரு 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய தருவாயில் உங்களுக்கு அதே நட்சத்திர அடிப்படையாக வச்சு ஒரு பொருத்தம் பார்க்குறதுன்றது தவறு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து சூரிய நடந்துட்டு இருக்கு, கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் போகக்கூடிய தருவாயில் சந்திரன் போகக்கூடிய தருவாயில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய என்ன போயிட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிறக்கும்போது உள்ள நட்சத்திரத்தை பார்க்கறது தவறாக. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நட்சத்திரம் பார்த்து 10 பொருத்தம்னாலும் வந்து நிறையா கோர்ட்டில் போய் நிற்கக்கூடிய தருவாயில் நல்லா இருக்கு, மேரேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடிய தருவாயில் என்பது வந்துருச்சு. அப்போ நட்சத்திரத்தை பொறுத்த என்பது ஒரு சாப்பாடு உருக்கா போல எடுத்துக்கணும் தவிர அதே இந்த சைட் டிஷ்ஷே மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது போல தான் இது. அவங்க ஜென்ரலாக ஒரு 2-3 எடுத்துங்க, மற்றபடியில் டீட்டெயில் 2 ஜாதியும் கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம் தான் கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் வரன் பார்க்கணும்னா எதை வச்சு தான் வரன் பார்க்கணும்? இப்போ ராசியை வச்சு வரன் பார்க்குறாங்க, இந்த ராசியும் இந்த ராசியும் சேரக்கூடாது, அவங்களுக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்கள் இருந்தால் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, லக்னம் ஒரே லக்னமாக இருந்தால் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஒருவேளை லக்னமோ நட்சத்திரமோ வேறு இருந்து ராசி மட்டும் முன்னா இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாமா? இந்த மாதிரி எதை கால்குலேட் பண்ணி வரன் பார்க்கணும்? இப்போ ஜோதிடரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா
லக்ன அடிப்படையில் ஒரு கிரகம் உங்களுக்கு கெட்டு இருக்கு, அந்த ராசி அடிப்படையில் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க நல்லது பண்ணும், ராசி அடிப்படையில் ஒரு கிரகம் கெட்டு இருக்கு, ஆறு எட்டு பண்ணல உட்காந்துருச்சு, லக்ன அடிப்படையில் கிடல அப்படின்னு அவங்களுக்கே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை என்பது இருப்பாங்க. எதன் அடிப்படையில் தான் பார்க்கணும், நட்சத்திர அடிப்படையிலையா, ராசி அடிப்படையிலையா, லக்ன அடிப்படையிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ன அடிப்படையில் தான் பார்க்கணும். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். சந்திரனை வைத்து கணிக்கப்படுவது ராசி, ஆனால் சூரியனை வைத்து கணிக்கப்படுவது லக்னம். ஓகேங்களா, நம்மளோட உயிர் நம்மளோட உடலில் வந்து உயிர் தான் நிலையாக இருக்கும், உடல் என்பது அழிந்து போகும். அப்போ அந்த உடலாக கருதக்கூடிய சந்திரன் அடிப்படையாக பார்க்கக்கூடிய ராசியோ நட்சத்திரம் என்பது பார்க்கக்கூடாது. அதனால தான் எது நிலைத்தன்மையாக இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும். அப்போ லக்னம் என்பது நிலையான கான்செப்ட், சூரியனின் ஒளியை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ லக்னத்து அடிப்படையில் ஒரு வரனை தேர்வு செய்யும் போது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல, நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. லக்ன அடிப்படையில் அது கரெக்டான அமைப்புகள் இருக்கா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருத்தெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. முதற்கட்டமாக லக்ன பொருத்தம் என்பதை பார்த்து வரனை தேர்வு செய்யும் போது லக்ன பொருத்தம் எதற்காக பார்க்குறாங்கன்னா ஒரே நாளில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒத்த கருத்தோடு இருக்கிறார்களா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்கு லக்ன பொருத்தம் என்பது பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லக்ன பொருத்தம் எப்படி எதன் அடிப்படையில் வரனை தேர்வு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்னங்கள், ஒன்றாவது லக்னம் மூணாவது லக்னம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று, இந்த ஒற்றைப்படை லக்னங்களை இணைக்கும் போது நல்ல சிறப்பு. இதுவே இரட்டைப்படை லக்னங்கள் ரெண்டு நான்கு, ஒரு லக்னத்துக்கு ரெண்டாவது லக்னம் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு, இந்த லக்னங்களையுமே இணைக்கக்கூடாது. ஏன்னா ஒற்றைப்படை தன்மை என்பது அன்பு பாசம் அகம் சார்ந்த விஷயங்களுக்கு காரணத்துவங்களை வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் காதல் உணர்வு எல்லாமே சொல்லும். நீங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவத்துடைய காரகத்துவம் எடுத்து பாருங்களேன், அன்பு பாசம் தாம்பத்தியம் காதல் உணர்வு ஆண் பெண் பரிச சுகம் இது போன்ற விஷயங்களே எல்லாமே வரும், அகம் சார்ந்த விஷயங்களாகவே பேஸ் பண்ணி வரும். இது இரட்டைப்படை பாவம், ரெண்டாம் பாவம் பொருளாதார ஸ்தானம், நான்காம் பாவம் சுகஸ்தானம் வீடு வாசல சொல்லக்கூடியது, ஆறாம் பாவம் வேலை, பத்தாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில். அப்போ இரட்டைப்படை பாவம் என்பது புறம் சார்ந்த கான்செப்ட், மணி மைண்டட் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஒரு மன வாழ்க்கை எதற்காக பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆனந்தமாக தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அன்யூனமாக இருக்கணுன்றிருக்காங்க சொல்லக்கூடியது. அப்போ அகம் சார்ந்த கான்செப்டான ஒற்றைப்படை அடிப்படையில் ஒரு ஆண் லக்னம் ஒரு மேஷ லக்னமாக இருந்துச்சுன்னா அந்த லக்னத்துக்கு ஒன்றாவது அதே மேஷ லக்னம் இல்லை வந்து மிதுன லக்னம் இல்லை சிம்ம லக்னம் இல்லை துலா லக்னம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் இல்லை கும்ப லக்னம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை லக்னங்கள். இந்த லக்னத்தை இணைக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கருத்தோடு இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆண் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் பெண் வந்து விருச்சிக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து சந்திரன் அந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் பிரயாணம் பண்ணுது, மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தை சந்திரன் போகுது, சந்திரன் என்பது நம்மளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும். அப்போ மேஷ லக்னம் ஆணுக்கு சிம்மத்தில் சந்திரன் போகும்போது தாம்பத்தியம் காதல் உணர்வு என்பது ஏற்படும். ஆனால் அதே விருச்சிக ஏன்னா இரட்டைப்படை அமைப்படி யாரும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ விருச்சிக லக்னம் ஒரு பெண்ணை இணைச்சிட்டிங்கன்னா அந்த விருச்சிகலத்துக்கு பத்தாம் பாவம் என்பது சிம்மம், அப்போ தொழில் சார்ந்த வகையில் ஒரு வேலை ஒரு பொருளாதாரம் மீட்டுவதற்கான ஒரு மனநிலையில் ஒரு பெண் என்பது இருப்பாங்க. இது அப்படியே மாற்றி நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ ஆண் ஒரு குணாதிசயமோ பெண் ஒரு குணாதிசயமும் இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் பட்சத்தில் அங்கே மன வாழ்க்கை சுபிச்சம் ஏற்படுமா? இதுவே மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னமும் என்பது இணைக்கலாம். ஏன்னா இப்போ அதே சிம்மத்தில் வந்து சந்திரன் போகுதுன்னு வச்சுங்க, மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம், அதே துலா லக்னத்துக்கு பதினோராம் பாவம், பதினோராம் பாவம் என்பது அபிலாசை தாம்பத்தியம் இது போன்ற விஷயங்கள் பதினோராம் பாவத்தின் காரகத்துவம் தான். அப்போ ஒற்றைப்படை லக்னங்கள் இணைக்கும் போது அந்த ஒரு நாளில் வந்து ஒற்றை கருத்தோடு இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கணும்னா ஒற்றைப்படை லக்னங்களை இணைக்கணும். இரட்டைப்படை லக்னங்களை இணைச்சிட்டிங்கன்னா ஆண் ஒரு குணாதிசை இருந்தார்னா பெண் ஒரு குணாதிசை வேற ஒரு குணாதிசையில் இருப்பாங்க. இதன் ரீதியாக தாம்பத்தியத்தில் இது வந்து குடும்பத்தை நிறைய விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுத்தும். ராசி நட்சத்திரம் லக்னம் இந்த மூணு விஷயங்கள் இல்லாமல் ஒரு திருமண வரன் பார்க்கணும் அப்படின்னா அதில் எதெல்லாம் கவனிக்கப்படும்? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக நான்கு விஷயங்களை பார்க்கணும். குணாதிசயங்கள் ரெண்டு பேருக்கு ஒத்து போகுமா, அது லக்னம் பாவ பொறுத்தன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் யாரும் சொல்கிறதில்ல, நம்மளுக்கு கேபி மத்தில் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்ப்போம். அதே போல் கலத்திர பாவ பொறுத்தன்னு சொல்லுவோம், தாம்பத்திய பாவ பொறுத்தம் வசிய பாவ பொறுத்தம். இந்த நான்கு பாவங்கள் என்பது ஒரு பாவம் இல்லை, மேஷ லக்னம்னு சொல்கிறோன்னா மேஷ லக்னத்துக்கு அதுவே செவ்வாய், ஆனால் அந்த ராசிக்குள்ளே மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, சுக்கர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருக்குது, சூரிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களை லக்ன புலி வந்து எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். இது நவாம்சத்தை வச்சு செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த மேஷ ராசியில் ஒரு லக்னம் இருக்குது, மேஷ லக்னமாக ஒருத்தவங்க இருக்குதுன்னா அந்த லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது, எந்த நட்சத்திர புள்ளியில் அந்த மேஷ லக்னம் உதயமாக இருக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் என்னன்னு சொல்லி நம்ம பிராக்கெட்டில் போட்டுக்கணும். அதே
அதே போல் வந்து லக்ன பொருத்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஏன் பார்க்குறோன்னா குணாதிசைங்க ஒத்து போகுமா போகாதான்றத நம்ம பார்க்கணும். இதே போல் ஒரு ஆணுக்கு லக்ன புள்ளி எந்த நட்சத்திர அதிபதின்றதை போட்டுக்கணும், பெண்ணுக்கு லக்னபாவ புள்ளி எந்த நட்சத்திர அதிபதினு போட்டுக்கணும். அதே போல் 12 பாவ புள்ளிகள் விழுந்த நட்சத்திர அதிபதிகளை நம்ம போட்டுக்கணும், அந்த கிரகத்தை நோட் பண்ணிக்கணும். அப்போ ஆணுக்கு வந்து பெண்ணை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், அந்த லக்ன ஆணுடைய ஜாதகத்தில் லக்னபாவ புள்ளி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் பெண்ணுடைய ஜாதகத்தில் 8-12 தொடர்பு இல்லாமல் ஒற்றைப்படைகளில் தொடர்பு இருந்துச்சுன்னா ஆணுடைய குணாதிசைகள் பெண்ணுக்கு ஒத்து போவோம். அதே போல் பெண்ணுக்கும் வந்து ஆணுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒற்றைப்படை பாவங்கள் அந்த லக்னபாவ புள்ளி நட்சத்திராதிபதி வந்து வந்துருச்சுன்னா ரெண்டு பேர் குணாதிசைகள் ஒத்து போகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கலத்திர பாவ பொறுத்தம் சொல்லுவேன், சில பேர் ரெண்டு பேரும் வந்து குணாதிசைகள் ஒத்து போவோம், ஆனால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுல ஒரு மிஸ்மேட்சாகவே இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறத சில பேர் வந்து கான்வென்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் சொல்லுவாங்க, இல்லை ஒரு 10,000 மாதம் வருதுன்னா ஒரு நாளைக்கு அதில் வந்து 8,000 செலவு பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10,000 செலவு, இது வந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஃபேமிலி அந்த பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் கருத்து முரண்பாடுகள் எதனால் ஏற்படுது, கலத்திர பாவ பொறுத்த வீக்காக இருக்கும் பட்சத்தில். அப்போ 7 பாவ புள்ளி எப்படி லக்ன பாவ புள்ளி பார்த்தோமோ அதே போல் 7 பாவ புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகத்தை ஆணுக்கு பெண்ணுக்கு கம்பேர் பண்ணி பார்த்து ஒற்றைப்படைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா இணைக்கலாம், இரட்டைப்படை அமைப்புகளை 6-12 தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இணைக்கிறது தவிர்த்துடலாம். அதே போல் தாம்பத்தியம், அதாவது தாம்பத்தியம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்திய பாவ பொருத்தம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சில பேர் அந்த யோனி பொருத்தம் இல்லைன்றதுனால அந்த 10 பொருத்தத்தை நிராகரிச்சிருவாங்க, அதுக்கு மாற்றாக வந்து இந்த தாம்பத்திய பாவ பொருத்தம் இந்த 5 பாவ புள்ளி கம்பேர் பண்ணி பார்த்து நல்ல அமைப்பில் இருந்துச்சு தாராளமாக இணைக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் வந்து தாம்பத்தில் அதிக நாட்டம் என்று கொண்டிருப்பார், அந்த பெண்ணுக்கு வந்து நாட்டமே இருக்காது. இந்த பெண்ணுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும், ஆணுக்கு வந்து நாட்டம் மிக குறைவாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா அந்த 5 பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் தான். அந்த 5 பாவத்தோடு ராகு கேது சனி வந்து ஒரு ஆணுக்கு தொடர்பு பட்டுருச்சுன்னா காதல் தாம்பத்தியம் சார்ந்த வகையில் நாட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் அதே போல் ஒரு பெண்ணை இணைக்கும் பட்சத்தில் தான் அவங்களோட குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பெண்ணுக்கு செவ்வாயோ சுக்கிரனோ சந்திரனோ இது போன்ற கிரகங்கள் வந்து 5 பாவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய பெண்ணை ராகு கேது சனி தொடர்பு கொண்டு 5 பாவ ஆணை வந்து இணைக்கும் போது குடும்பத்தில் சுபிச்சம் இருக்காது, அவங்களுக்கு ஒத்த கருத்தோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த விஷயங்கள் மீது இருக்காது. ஆனால் தான் 5 பாவ பொருத்தம்ன்றது பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசிய பாவ பொருத்தம். வசியம்னா லக்ன பொருத்தம் இருந்துச்சா ரெண்டு பேரும் வந்து குணாதிசயம் ஒத்து போயிடும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் அதில் ஒருத்தர் வந்து அவர் லவ் சொல்கிறாருன்னா அவர் அவங்க வந்து உன்னோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், உன்னை நான் விரும்பலை, உன்னை வந்து விரும்ப உன்னை வந்து அந்த மாதிரி நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துருப்போம். காரணம் வசியம் என்பது இருக்காது. அப்போ வசிய பாவ பொருத்தம் குணாதிசயம் ஒத்து போய் அந்த வசியம் இருக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா என்பது வாழ்வாங்க. 50 வருஷம் 60 வருஷம் ஒன்றாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்போ வசியம் என்பது 16 பாவம். 16 பாவத்தையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து 8, 12, 12 பாவம் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒற்றைப்படை தொடர்பு வந்துச்சுன்னா வசியம் என்பது இருக்கும். இந்த 4 விஷயங்களை முதற்கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு வரன் பார்க்குறப்ப அந்த வரன் நல்ல வரனாக அமையும். அந்த வேலை பார்க்குற பொண்ணும் ஆணும் நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், மற்ற அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் தோஷம், இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால அந்த ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி வரன் பார்க்குறப்ப ராகு கேது தோஷமோ இல்லை செவ்வாய் தோஷமோ இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வரனை நிராகரிக்கலாமா? மெயினாக வந்து இது எப்படி பார்க்கணுன்னா முன்னோர்கள் சொன்ன கான்செப்ட் சரி தான், ஆனால் இது நடைமுறைக்கு வந்து சாத்தியப்படாத அந்த விதிகளை வச்சு பார்க்கக்கூடாது, உங்களுக்கு துல்லியப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். 1, 2, 7, 8 இந்த பாவங்களை ராகு கேந்துச்சுன்னா ராகு கேது தோஷம், ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு இல்லாத பெண்ணை வந்து இணைக்கக்கூடாது அப்படி என்ன, இது போல் நிறைய நல்ல வரன்லாம் வந்து நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான கான்செப்ட் என்னென்னா லக்னபாவம் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லக்கூடியது, அதே போல் 7 பாவம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லக்கூடியது, அதே போல் 8 பாவம் என்பது லக்னத்துக்கு 8 பாவம் ஒரு நம்மளுடைய மர்ம உறுப்பு அந்த விஷயங்கள்லாம் 8 பாவம் சொல்லக்கூடியது. அதே போல் 2 பாவம் என்பது 7 பாவத்துக்கு வாழ்க்கை துணையை குறிப்பிட்டு 7 பாவத்துக்கு 8 பாவம் என்பது 2 பாவம், அப்போ அவங்களுடைய மர்மஸ்தானம் என்பது பார்க்கக்கூடியது. ஆனால் அந்த 1, 2, 7, 8, 8 ராகு கேது சனி இருந்துச்சுன்னா சனி எடுத்துக்கலாம், ராகு கேது மெயினாக சொல்லுவாங்க. அவங்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பழமையான ராகு கேது சனிலாம் ரொம்ப வயதானவர்களே குறிக்கக்கூடிய கிரகம். அவங்களோட தாம்பத்திய எண்ண ஓட்டம் இந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ரொம்ப ஓல்டாக இருக்கும், அவங்க அதிகமாக அதில் நாட்டம் இருக்காது. அதன் ரீதியாக ஒரு ஆணுக்கு இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா அதே போன்ற வந்து பெண்ணை வந்து அவங்க இணைக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் என்பது வராது. இதற்கு நேர்மாறாக 1, 2, 7, 8 சுபகிரகம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதே போல் ராகு கேது சனி இருக்கக்கூடிய ஆணு இருக்கும் பட்சத்தில் தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் வரும், ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் ஒன்றாக இருக்காதுன்றதுக்காக சொல்லக்கூடிய கான்செப்ட். ஆனால் இது வந்து 2 மணி நேரம் லக்னம் என்பது போகும், 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இது காமனாக இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கும். அதனால நம்ம டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிக் பண்ணி பார்க்கணும்னா அந்த லக்ன புள்ளி ராகு கேது சனியில் இருக்கா, லக்ன புள்ளி 2-3 நிமிஷம் சேஞ்ச் என்பது ஆகிடும். அப்போ அந்த லக்ன புள்ளியோ 2 பாவ புள்ளியோ 7 பாவ புள்ளியோ 8 பாவ புள்ளியோ ராகு கேது சனி வந்துட்டு அதை மட்டும் பார்த்தாலே போதும், லக்னத்தில் இருந்ததுன்ற ஒரு காரணத்துக்காக நிராகரிப்பது என்பது தவறு. இதே போல் செவ்வாய் தோஷத்தையும் பண்ணுவாங்க, 2, 4, 7, 8 பண்ணல செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் நிராகரணம்னு சொல்கிறாங்க.
அந்த சொன்ன கான்செப்ட் சரிதான். ஏன்னா செவ்வாய் என்பது காமத்துக்கு போகத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த வகையில ரொம்ப அதீதமான என்ன நாட்டம் என்பது இருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆணை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட எனக்குன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான். கான்செப்ட் சரி, ஆனால் எடுத்துக்கொள்ள விதம் தவறு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற சுச்சுவேஷன் 2, 4, 7, 8, 12 எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ அந்த புள்ளிகளை மட்டும் பார்க்கணும். 2வது புள்ளி செவ்வாயில் இருக்கா, 7வது புள்ளி வீழ்ந்திருக்கா, 8 வீழ்ந்திருக்கா, 12 வீழ்ந்திருக்கான்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். ஜென்ரலாக அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு வரன் பார்க்குறப்ப தசாபுரத்தை பார்க்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தசாபுரத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தசாபுரத்தம் போலவே கட்டப்பொருத்தம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் என்பது இருக்குது. அந்த கட்டப்பொருத்தம் என்பதுனா நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு வகை. ரெண்டு பேர் ஜாதத்தையும் கம்பேர் பண்ணி கிரகநிலையை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட லைஃப் என்பது குணாதிசயம் ஒத்து போகிறதுலாம் மட்டும் கேட்கறதில்லை. ரெண்டு பேருக்கும் எனக்கு ஒருத்தர் ஒரு ஆண் நபர் கூட ஒருத்தர் ஜாதம் பார்க்க தொடர்பு கொண்டு பேசினார். என்னுடைய ஒய்ஃபும் எனக்கு குணாதிசயம் ஒத்து போயிடுச்சு சார், ஆனால் நிறைய நான் சம்பாதிக்க மாட்டேறேன், பொருளாதாரம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, கடன் கொஞ்சம் வந்ததுனால என்னுடைய ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, இவ பிரிஞ்சு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா அவருடைய ஜாதக ரீதியாக ஒரு பொருத்தம் பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் பார்ப்பது போலவே 2வது கொடுப்பனையை பார்க்கணும். 2வது வலிமையான அமைப்பில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு ஆணுக்கு 2வது வீக்காக இருக்குன்னு வச்சுங்க, 5, 9, 8, 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா பொருளாதார பின்னடைவு நிச்சயமாக அனுபவிப்பார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணை நல்லா 2வது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் லக்ன பாவம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாவம் 6, 10 தொடர்பு கொண்ட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில் ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக வருமானம் வரணும் எண்ணோட்டத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை வந்து இணைக்கும் பட்சத்தில் இந்த ரீதியாக பொருளாதார பிரச்சனையின் ரீதியாக ஒரு பிரிவு என்பது சந்திப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இணைக்கணும்னா 2வது பாவம் வலிமை இல்லாத ஒரு பெண்ணை இணைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பொருளாதாரம் இல்லைனாலும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஃபேமிலி என்பது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பொருளாதாரத்தினாலும் ப்ராப்ளம் வரக்கூடிய ஃபேமிலி இருக்கிறாங்க. காரணம் இதுதான். அப்போ 2வது பாவம் வீக்காக இருக்கக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா 2வது பாவம் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இணைக்கும் பட்சத்தில் அவங்க ஒத்து போய் அனுசரணையாக அந்த குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. அப்போ இதன் ரீதியாக வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை என்பது ஏற்படுது. இன்னும் சில பேருக்கு தாம்பத்தியம் ரீதியாக ஏற்படுது. ஒரு அம்மா கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்தாங்க, பொருத்தம் பார்த்ததுக்காக வந்தாங்க. அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு செக் பண்ணி பார்த்தோம், அந்த வரனுடைய ஆணுடைய ஜாதக அமைப்பு செக் பண்ணி பார்த்தோம். ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாவம் ஸ்ட்ராங்கான அமைப்புகளை இல்லை, 4, 10வது பாவம் தொடர்பு என்பது இருக்கு. இவருக்கு தாம்பத்தியத்தில் நாட்டம் என்பது இருக்காது, இணைக்கக்கூடாது நம்ம சொல்லிட்டோம். ஆனால் காதல் திருமணம் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவங்க இணைச்சி வச்சு 2 வருஷம் கழிச்சு மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்போ பேசக்கூடிய தருவாயில் இதே போல நீங்கள் அப்பயே சொன்னீங்க சார், ஆனால் திருமணம் ஆன பிறகு அவருக்கு வந்து தாம்பத்தியத்தில் நாட்டம் என்பது இல்லை, அந்த இன்டர்கோர்ஸே கிடையாது, இதன் ரீதியாக இப்போ வந்து டைவர்ஸ் என்பதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் மேடம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம், அப்பயே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் உங்களுக்கு இது ஆகாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இதெல்லாம் வந்து 5வது பாவ கொடுப்பனையை பார்க்கணும். 5வது பாவத்தோடு அவங்களுக்கு வந்து இதே போல் ராகுக்கேது சனி தொடர்பு இருந்துச்சுன்னா அது போல் ஒரு பெண்ணையே ஒரு ஆணையை தான் நம்ம ஈக்குவலாக பார்த்து இணைக்கணும். இது வந்து சுக்கரன் செவ்வாய் இன்னும் சந்திரன் இது போன்ற ஒரு ஆணைய பெண்ணையோ ராகுக்கேது சனி தொடர்புள்ள 5வது பாவம் தொடர்புள்ள ஒரு கம்பேர் பண்ணி இணைக்கும் போது அவங்க நிச்சயமாக வந்து தாமத்தியம் சார்ந்த வகையில் பிரச்சனை ஏற்பட்டு அதன் ரீதியாக பிரிவினை என்பது சந்திப்பாங்க. இது போன்ற பல இதுதான் கட்ட பொருத்தம் என்பது. பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குதா, தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அமைப்புல இருக்கா. இன்னும் வந்து இப்போ சின்ன சில பெண்கள் சொல்லுவாங்க திருமணம் கால் திருமணம் பண்ண திருமணம் ஆன பிறகு என்ன இது சம்பாத்தியமே இல்லை, வீட்டில் தான் இருக்கிறாரு, நல்லா குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, இது போல சொல்லக்கூடிய பெண்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சில பேர் பொருத்தம் பார்க்கும்போது பார்க்க தவறிடுறாங்க. ஒரு ஆணுக்கு லக்ன பாவமும் 6வது பாவம் அவரோட உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லக்கூடிய 6வது பாவமும் இதே போல எல்லாமே ராகு கேது சனி தான் வந்து அல்கஹாலிக்கு வந்து அடிக்ட் ஆகிறது. இதே போல ரெண்டு ட்ரிங்க்ஸ் சீக்கிரம் எல்லாமே வந்து ராகு கேது சனி தான். 1வது பாவமும் 6வது பாவமும் இது போல அமைப்பு இருக்கக்கூடிய ஆணை வந்து நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை நினைக்கும் பட்சத்தில் இது போல வந்து பழக்க வழக்கத்தினால் அடிக்ட் ஆகி அதன் ரீதியாக வந்து மன வாழ்க்கை பாதிப்படையக்கூடிய சுச்சுவேஷன் என்பது வந்துடும். இல்லை ரிலேஷன்ஷிப் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணணும். அது 7வது பாவம் கான்செப்ட் என்பது பார்க்கணும். ஒரு அப்போ 7வது பாவம் அமைப்பு ஆல்ரெடி 5வது பாவம் தொடர்பு என்பது இருக்குதுன்னு வச்சுங்க, ஆல்ரெடி காதல் விவகாரங்கள் இருக்கும், அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அது நம்ம செக் பண்ணாமல் ஒரு மேரேஜ் என்பது பண்ணி வச்சுட்டோம்னா அது பின் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகி அதன் ரீதியாக வந்து பிரிவை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன். இது போன்ற பல விதமான விஷயங்களை கட்டப்பொருத்தத்தை 2 பேர் ஜாகத்தையும் கிரகநிலை அனலைஸ் பண்ணி பார்க்கறது என்பது வேண்டும். அதுதான் தசா பொருத்தம். தசா என்பது நடப்பில் கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் சொல்லக்கூடியது. தசா என்பது நீங்கள் என்ன தான் கொடுப்பனையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கரண்ட்டாக தசா என்பது ஸ்ட்ராங்காக இல்லைனா ப்ராப்ளம் என்பது அனுபவிப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு சேம் தசா என்பது வந்துச்சுன்னா இணைக்கக்கூடாது, ஆணையம் பண்ணி இணைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு ராகு தசை இருக்குது, அந்த ஒரு ஆணுக்கு ராகு தசை போகுது, அந்த ராகு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 2, 6, 10 தொடர்பு என்பது இருந்துச்சுன்னா அந்த ஆணை பார்த்தாலே அந்த பெண்ணுக்கு வந்து காதல் உணர்வு வராது, மணி மைண்டராக இருப்பாங்க, நீ பணம் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கொண்ட தருவாயில் என்பது இருக்கும். அப்போ இந்த அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து குரு தசை
தசை நடக்குது. அந்த குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து 2/10 போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆணுக்கு வந்து 1/5 போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஆண் அந்த பெண்ணுக்கு அன்பாக பாசமாக அகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு என்பது செலுத்தக்கூடிய மனநிலை இருப்பாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட மனநிலை இருப்பாங்க. அப்போ இது போல் அப்போ ரெண்டு பேருக்கு வந்து சேமாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் தசா என்ன போயிட்டு இருக்கு, ரசா கூடிய கிரகம் என்ன, ரெண்டு பேருக்கும் 2/10 தொடர்பு தான் இணைக்கலாம். இல்லை வந்து 5/7/9 ஒற்றைப்படையில் தொடர்பு தான் இணைக்கலாம். இதே போல மிஸ்மேட்சாக இணைக்கும் போதும் இது போல மன வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு திருமணம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.